தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு புத்தம் புதிய கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். எஸ், எம்ஐ தரப்புலேருந்து புதிதாக லான்ச் பண்ணப்பட்ட ஒரு பெரிய பூட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். எஸ், பார்க்கறதுக்கு பூட்டு மாதிரி தாங்க இருக்கு, ஆனால் இது பூட்டு கிடையாது. எம்ஐயுடைய எலக்ட்ரானிக் ஏர் பம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இன்ஃப்ளேட்டர். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெஹிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சைக்கிள்லேருந்து பைக்கிலிருந்து கார்லேருந்து ஈவன் ஃபுட்பால் வாலிபால் இது எல்லாத்துக்குமே இந்த பாட்டியில் ஒரு டிவைஸை வச்சு மட்டும் நம்மளால் வந்து காத்தடிக்க முடியும். எஸ், அது எப்படி ஒர்க் ஆகுது என்னன்றது பார்க்கறதுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுடைய அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். அண்ட் என்னுடைய யூசேஜில் இது எப்படி இருந்ததுன்றது முக்கியமாக வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ தவறாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் போன வருஷம் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வேறு நாட்டிலிருந்து வாங்கியிருந்தேன். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மட்டும்தான் ஒர்க் ஆச்சு. அன்பாக்சிங்லேருந்து எல்லா வீடியோவும் எடுத்து ரெடி பண்ணி எனக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்காகாமல் போயிடுச்சு. நான் அந்த வீடியோவும் டெலிட் பண்ணிவிட்டேன், இந்த ப்ராடக்ட் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணல. பட் இப்போ அஃபிஷியலாக இந்தியாவில் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டேன். கடந்த 5 நாட்களாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். என்னோட யூசேஜில் எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ ப்ராடக்ட்டை பற்றி டேரெக்டாக பார்க்குறதுக்கு முன்பாக ஃபஸ்ட்டு அன்பாக்சிங்கை பார்த்துருங்க. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே சொல்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்றதை செக் பண்ணுங்கள். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான எம்ஐ பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே போல தான் இருக்குது. மேலே ஒரு சில இம்பார்ட்டன்டான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. எம்ஐ போர்ட்டபிள் எலக்ட்ரிக் ஏர் கம்ப்ரஸர்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் ப்ரெஷர் டிஸ்பிளே இதில் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் பில்டின் லித்தியம் பேட்டரி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப பேச வேண்டாம், ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு டிவைஸ் இருக்குது. எஸ், இது தாங்க நான் சொன்ன அந்த பூட்டு மாதிரி இருக்கக்கூடிய டிவைஸ். அதுதான், இது பூட்டு கிடையாது, இது ஆக்சுவலாக நம்ம காத்தடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன டிவைஸ். ரொம்ப போர்ட்டபிளாக இருக்கக்கூடிய டிவைஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்றதையும் நான் வந்து சொல்கிறேன். வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 549 கிராம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஹெவியெல்லாம் கிடையாது, நீங்க ஈஸியா ஒரு கையில ஹேண்டில் பண்ணிக்கலாம். ரொம்ப போர்ட்டபிளா தான் இருக்கு. அண்ட் பில் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுமே நல்ல வென்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிக்கிறதுக்கும் ஹேண்டியாக இருக்குது. அண்ட் பில் குவாலிட்டியும் நல்லா சாலிடாக இருக்குது. அடுத்தபடியாக யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் பவுச் இருக்குது. ஸோ பவுச் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பம்பை வந்து நீங்கள் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஒரு சில மைக்ரோ எஸ்பி டு யூஎஸ்பி கேபிள் அண்ட் வால்வ் அடாப்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வால்வ் அடாப்டர் எதுக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒருவேளை நீங்கள் ஃபுட்பாலோ வாலிபாலோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பால்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து காத்தடிக்கணும்னா இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து காத்தடிச்சிக்க முடியும். அவங்க பால் கூடயும் தருவாங்க, பட் இதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிவைஸை பற்றி பார்க்கும்போது டிவைஸில் ஃப்ரண்ட் சைட்லேயே நமக்கு ஒரு பெரிய டிஸ்பிளேவே வந்திருக்கு. அழகாக வந்து ஒரு எல்இடி டிஸ்பிளேவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன் பண்ண உடனே அதில் என்னென்ன வருதுன்றது நீங்களே வந்து பார்க்கலாம். அதுக்கு கீழே ஒரு சின்ன டயல் இருக்குது. எல்லாருக்குமே பழகின அந்த ரிமோட் டயல் மாதிரி ப்ளஸ் மைனஸ் அண்ட் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, மோட் மாற்றுறது, ஓகே பட்டன் செலக்ட் பண்ணுறது போல் சென்டரில். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழ் பகுதியில் நமக்கு மைக்ரோ எஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் இதை எடுத்துகிட்டு போனால் மட்டும் போதும், உங்களுக்கு பவர் கனெக்ஷன் இருக்கணுன்ற அவசியமே வந்து கிடையாது. மைக்ரோ எஸ்பி போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் பவர் பேங்க் மூலியமாக கூட இதை சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். எஸ், ஆன் த கோல உங்ககிட்ட பவர் பேங்கோ இல்லை மொபைல் சார்ஜரோ எந்த சார்ஜர் மைக்ரோ எஸ்பி அந்த கேபிள் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் அழகாக இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒயர்லெஸ்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆன் பண்ணணும்னா ரொம்பவே சிம்பிளான விஷயங்கள் தாங்க. பிகாஸ் நான் போன வாட்டி வாங்கினப்போ அதில் நிறைய இஷ்யூஸ் இருந்தது, பட் இது ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. யூசர் மேனுவல் தயவு செஞ்சு வந்து படித்து பாருங்க, உங்ககிட்ட வந்த உடனே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதிலே கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நான் சிம்பிளாக என்னன்றதை சொல்கிறேன். ஜஸ்ட் இதை நீங்கள் அன்பிளக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ டிஸ்பிளேல உங்களுக்கு பேசிக்காக 000 அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய சுற்றி டயல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வேலையை செய்யும். இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோட் மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து சைக்கிள் மோட் இருக்குது, திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைக் வருது, அதுக்கப்புறம் திரும்ப ப்ரெஸ் பண்ணால் கார் ஆப்ஷன் வருது, அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு பால் ஆப்ஷன் வருது, ப்ளஸ் நீங்கள் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு 0 ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிஎஸ்ஐ உங்களுக்கு வந்து ப்ரெஷர் எவ்வளோ வேணும், கம்மி வேணுமா அதிகம் வேணுமா, உங்களுடைய கஸ்டம் லெவல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து ஈஸியாக வச்சுக்கலாம். இது ஒன்று. ப்ளஸ் இப்போ நிறைய சைடு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஐ இருக்கும், இன்னும் ஒரு சில டைமில் பார் வரும். உங்களுக்கு அதை ஒரு வேலை மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பிஎஸ்ஐலேருந்து பார்க்கோ இல்லை இன்னொரு வேறு ஏதாச்சும் யூனிட்ஸ் போகணும்னா நீங்கள் அதை வந்து போய்க்கலாம். ஆனால் என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி மாற்றும் போது அது திரும்ப திரும்ப அந்த டிஃபால்ட் வேல்யூ பார்னா பாரில் நிற்கும், பிஎஸ்ஐனா பிஎஸ்எல் நிற்கும். ஒவ்வொரு தடையும் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி ஸ்விட்ச் பண்ணி மாற்ற வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பதில் பிஎஸ்ஐயில் எவ்வளோ எக்ஸாக்டான வேல்யூ உங்களுடைய வண்டிக்கு அடிக்கணுன்றது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தொந்தரவில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டிவைஸில் நமக்கு 2000 mAh உள்ள பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி எவ்வளோ நாள் வருதுன்றது நான் இன்னும் டெஸ்ட் பண்ண முடியல. 5 நாள் தான் யூஸ் பண்ணேன், தொடர்ந்து யூஸ் பண்ணுறது இல்லைன்றதுனால யூஸ் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இது எதற்காகனா ஒரு வேளை இது ஒயிட் கலரில் இருந்ததுன்னா உங்களுக்கு 75 to 100% சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். இல்லை ஆரஞ்சு கலரில் இருக்குன்ற பட்சத்தில்
உங்களுக்கு 25% டு 75% மிடில்ல வந்து இருக்குன்னு அர்த்தம். இதே ஒருவேளை ரெட் ஆயிடுச்சுன்னா 25% கீழே இருக்கு, கண்டிப்பா சார்ஜ் பண்ணுங்கன்றது அர்த்தம். ஸோ இவங்க சொன்ன கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா, ஒரு காரோடைய டயர் 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு, அதாவது ஏர் வந்து பம்ப் பண்றதுக்கு 6 minutes ஆகும்னு சொல்றாங்க. பைக்கு அதே மாதிரி 3 minutes ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் என்னுடைய பைக்குக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, அதுல இருந்து அடிக்கும் போது மட்டும் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. இதுல டிஜிட்டல் ப்ரெஷர் காஜ் பிளஸ் ஆட்டோ ஷட் ஆஃபும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஒரு லெவல் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த லெவல் ரீச் ஆன உடனே, காத்து அடிச்சு முடிச்ச உடனே அந்த 45 வைக்கிறீங்க, நான் அந்த 45 லெவல் கிட்ட போன உடனே ஆட்டோமேட்டிக் அதுவே வந்து கட் ஆஃப் ஆயிடும். இது ஒரு சூப்பரான விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்க உங்க டயர்ல எவ்வளவு காத்து இருக்குன்றதையும் மெஷர் பண்ணும். ஆட்டோமேட்டிக்கா அதுல அந்த ப்ரெஷர் காஜ் கொடுத்துருக்கிறதுனால நீங்க போட்ட உடனே சைக்கிளா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், பைக்கா இருக்கட்டும், நானே போட்டிருப்பேன், நீங்களே வந்து பாத்துருக்கலாம். ஸோ வச்ச உடனே எக்ஸாக்டா அதுல எவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்றது வந்துடும். அதற்கு தகுந்தாற் போல நீங்க எவ்வளவு இன்னும் ப்ரெஷர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணுமோ நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய வண்டிகளுக்கு எப்படி காத்தடிக்கிறது, கூட்டிட்டு வந்து அடிக்கிறதா, தள்ளிட்டு போறதா, வண்டி வச்சு எடுத்துட்டு போறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல எனக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் ரொம்ப தேவையா இருந்தது. அதுக்கு தான் இன்னொன்று வந்து வாங்கினேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பிளஸ் நைட் டைம்ல திடீர்னு எங்கேயாச்சும் வெளியில் போறீங்க, அந்த டைம்ல காத்து இல்லை, பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ டியூப்லெஸ் டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பஞ்சர் ஆனாலும் காத்து மெதுவாக தான் போகும். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருந்ததுன்னா டக்குன்னு நீங்கள் காத்தடிச்சுட்டு அடுத்த பஞ்சர் ஷாப் எங்க இருக்கோ இல்லை சேஃபான ஏரியாவுக்கு போறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நைட் டைம்ல யூஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் லெஃப்ட் சைடில், அதாவது மேல் பகுதியில் ஒரு எல்இடி லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நைட் டைமில் நீங்கள் ஏர் பம்ப் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி நைட் டைமில் உங்களுக்கே வந்து சேஃப்டிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத சமயத்தில் இல்லை பம்பிங் டைமில் ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு டிவைஸ் இருக்கிறது நல்லது. அந்த ஆப்ஷனும் சேர்த்து இதில் கொடுத்துருக்குறது ஒரு சூப்பரான விஷயம். நான் ஏற்கனவே சொன்னது போல் பேட்டரியை பற்றி எனக்கு இன்னும் வந்து தெரியல, நான் இன்னும் டெஸ்ட் பண்ண முடியல. பட் யூசேஜ் பொறுத்த வரைக்கும் 2300 ரூபாய்க்கு ஒரு டோட்டல் வசூல் அப்படின்னு வந்து சொல்லும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய வெஹிக்கல்ஸ் நிறைய பேர் வீட்டில் வச்சிருக்கோம், பட் எமர்ஜென்சிக்கு ஒன்று தேவைன்னா ஒன்றும் பம்ப் பண்ணணும், பட் ப்ரெஷர் எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குன்றது தெரியாது, இல்லை வெளியில் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு ஹேண்டியான டிவைஸ் இருந்ததுன்னா அதுவும் டிஜிட்டலாக யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் இருக்கும் பட்சத்தில் எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட வெஹிக்கல் இருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்ற பட்சத்தில் இது கண்டிப்பாக நான் 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எப்படி இருக்கு என்ன இருக்குன்றது லாங் டேர்ம்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ட்விட்டர்லேயோ இல்லை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருக்கு. நீங்கள் வாங்குறது வந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சவுண்டும் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக தான் இருக்குது. நான் இந்த டைம்லேயே மற்ற ஒரு ஏர் பம்ப்ஸ் எல்லாம் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரக்ட் பவர் கொடுக்கணும், இல்லை கார் வச்சுருந்தா கார் சார்ஜர் மூலமாக நீங்கள் வந்து பம்ப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கே தவிர ஒரு ஒயர்லெஸ்ஸாக அதுவும் இந்தளவுக்கு போர்ட்டபுளாக ஒரு டிஸ்பிளேவோட ஈஸி டு யூஸ் மேனுவலோட யாருனாலும் யூஸ் பண்ணலாம், வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற அளவுக்கு கொடுக்குறதுனா இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க்கை தமிழ், வாழ்க்கை டெக்னாலஜி.